நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து ஜீவமணி. இப்போ நம்ம பயம் அப்படிங்கிற உணர்வை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பயம் என்றாலே அது எதிர்காலத்தை தான் குறிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதினுடைய கற்பனை தான் நமக்கு பயத்தை உருவாக்குது. அதாவது, இப்படி ஆயிடுமோ, இவ்வளவு துன்பம் வந்துடுமோ, நமக்கு வந்து சூழ்நிலை மாறிடுமோ, நம்ம பொருளை இழந்துருவோமோ, ஏதோ ஒன்று எதிர்காலத்தை பற்றிய ஒரு வகையான கற்பனை மனது இமேஜ் பண்ணுது. இப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறது, இது நடக்கலை, நிஜம் கிடையாது, வரப்போகிற நிகழ்வு இப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம். இந்த பயம் நிறைய வகைகள் இருக்குது. ஒருத்தங்கிட்ட பேசுகிறப்ப பயம், நம்ம கரெக்டாக பேசுவோமா அப்படின்ட்டு. புது நபரை சந்திக்கிறப்ப ஒரு பயம், புது சூழ்நிலையை சந்திக்கிறப்ப ஒரு பயம், இடம் மாதிரி வேறு இடத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு பயம். இப்படி பயம் வந்து எல்லாமே, பயங்கிற உணர்வே பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சது இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடுமோ, மாறி நடந்துருமோ அப்படிங்கிற எதிர் பயம்னால அது எதிர்காலம்தான். எதிர்காலத்தை பற்றிய இவர்களுடைய கற்பனை, அது உண்மை எப்படி இருக்குமா என்னன்னு தெரியாது. இதிலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது? இந்த பயங்கிறது இதுவும் ஒரு வகையான தாட்டு தான். இதை தாட்டுன்னு எடுத்துக்கிட்டு நாம் வந்து இதை நம்ம ஒன்றும் பண்ண, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தாட் திங்கிங். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறோம். எண்ணங்கள்னால ஒன்று தான், நாங்கள் எண்ணங்கள் ரெண்டு சொல்கிறீங்க அப்படின்னா, தாட் அப்படிங்கிறது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஸ்பான்டியஸாக நமக்கு தாமாக வரக்கூடிய எண்ணங்களை தாட் அப்படிங்கிறோம். வந்த தாட்டை நாமளாக வில்ஃபுல்லாக அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை வந்து திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே எண்ணம் தான். ஒன்று வந்து தாமாக வர்றது, இன்னொன்று நாமளாக நமக்கு தெரிஞ்சு நம்ம அறிவை கொண்டு திங்க் பண்ணுறது. இப்போ எதிர்காலத்தில் இப்படி ஆகிடுமோன்னு ஒரு தாட் வருது, பயமாக வருது, உடனே நாமளும் திங்க் பண்ணுறோம், ஆமாம் அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, நாமளும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பயம் வலுவாகுது. இது நம்ம ஒரு சூழ்நிலை அணுகிறதுக்கே நமக்கு நடுக்கமாயிடுது. இந்த பயம் நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி தான் ஒரு நடுக்கம், வேர்வை எல்லாம் வந்து நம்ம உடல்நிலையும் பாதிப்படைய செய்யுது. சரி, இது எப்படி தான் டீல் பண்ணுறது? தாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுறலாம், ஓகே. திங்கிங்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேணாம். ஆனால் இந்த தாட் கண்டினியூ வந்துகிட்டே இருக்கே, என்ன வருது, இப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு மனசு தானாலே ஒரு கற்பனை பண்ணுது. அந்த கற்பனை வந்து பயத்தை உண்டாக்குது. இது எப்படி நம்ம டீல் பண்ண முடியும்? இப்போ எதிர்காலம் நம்ம கையில் இருக்கா, எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமா? நம்முடைய கையில் இல்லாத பகுதியை நாமளாக கற்பனை செய்து கொண்டு நாம் பயப்பட்டு இருக்கிறோம். எப்படி பண்ணலான்னா, இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில் நம்ம எது செய்கிறது சரியோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம நல்லபடியாக செய்வோம். எதிர்காலம் என்பது நம்ம கையில் இல்லாதது. ஒரு அருமையான ஒரு வாசகம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிந்ததை எடு, முடியாததை கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய செயல் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த செயலுக்கான முயற்சியை எடுக்கணும், நாம் செயல்படணும். எதிர்காலம் என்பது நம்ம கையில் இல்லை, அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அது என்ன பண்ண, அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும், இறைவன்கிட்ட கொடுத்துடணும், அது இறைவன் பார்த்துக்குவான். நீங்கள் அங்கே நம்முடைய இமேஜை நினச்சி நம்ம வருத்தப்படுறதை விட, பயப்படுறதை விட, எப்படி நடக்குன்னு தெரியாது, அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம், அது இறைவன் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த செயலை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது, இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய தாட்டே மாற்றம் அடைஞ்சிடும், நம்முடைய எனர்ஜியே லெவலே மாறிடும். ஸோ நீங்கள் வந்து முடிந்ததை செய்வோம், நம்ம கையில் இல்லாத வாய்ப்பை வந்து நம்ம இறைவிடம் படைச்சிட்டா மட்டுமே போதும். அப்போ இந்த பயங்கிறது தன்னால் மாறிடும். இன்னொன்று, இந்த பயம் நம்ம இப்போ நிகழ்காலத்தில் ஒரு பயம் அப்படிங்கிறத கூட நீங்கள் செயலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த பயம் என்பது கவனம் என்ற எனர்ஜியாக மாறிடும். நம்முடைய நோக்கம் புறம் நோக்கி இருந்தால் மட்டுமே போதும், செயல் நோக்கி இருந்துச்சுன்னா பயங்கிற எனர்ஜி கூட கவனங்கிற ஒரு ஆற்றலாக மாறி நம்ம செயலுக்கு உதவியானதாக மாறிடும். இந்த வகையில் பயத்தையும் நம்ம நல்ல வகையாக பயன்படுத்திக்கலாம், தேவையற்ற பயத்திலிருந்து விடுபட்டுடலாம். நன்றி, வணக்கம்.